அப்படிங்கிறது வந்து நம்முடைய திட்ட இயக்குநர் அவர்கள் சொன்னது போல கிராமங்களில் கிராம மக்களுடைய கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்குண்டான ஒரு முக்கியமான வேலை. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது, தண்ணி இருந்தது, விவசாயம் செழிப்பாக இருந்தது, மக்கள் விவசாய வேலைகள் செஞ்சாங்க. இன்றைக்கி அப்படியே தலைகளாக மாறி போகுது. இது எப்படி எங்கே போய் முடியும்னு தெரியல. நினச்சி பார்த்தோம்னா அது ஒரு மாறி போகும். மலைகள் சரியாக மழை இல்லை, மழையே இருந்தாலும் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, எல்லோரும் படிக்கிறோம், எல்லா வீட்லேயும் பிள்ளைங்க டபுள் டிகிரி, படித்தா படித்ததுக்கு வேலை ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ விவசாயத்தினுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே போய் இப்போ ஓரளவுக்கு அதனுடைய விழிப்புணர்வுகள் கொஞ்சம் வருது. இருந்தாலும் அந்த வயசானவங்க, ஏஜானவங்க கிராமங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த 100 நாள் மகாத்மா காந்தி உறுதியளிப்பு வேலை திட்டம் என்பது மிக மிக முக்கியமானது. அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அவங்களால டவுனில் போய் தொழிற்சாலையில் வேலை செய்ய முடியாது, விவசாய வேலைகள் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் நம்ம மாவட்டத்தில் ஒரு பகுதியில் ஆற்று பாசனம் இருக்குது. நம்ம பகுதி மாவட்டத்திலேயே அரவக்குறிச்சி, கடவுர் போன்ற பகுதிகள், குளித்தலையில் ஒரு பகுதி தோகமலை ஒன்றியமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையாக வறட்சியாக இருக்குது. அவங்க வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. அதில் வேலை செய்கிறவங்களை பற்றியெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க ஓரளவுக்காவது வேலை பார்க்கணும். நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி என்னென்னா கிராமங்களில் இருக்கிற வயசானவங்களுடைய சாவியே நீங்கள் தான், சுவிட்சே நீங்கள் தான். 100 நாள் வேலைக்கு வர ஆத்தாவுடைய சுவிட்ச் பூரா இங்கே தான் இருக்குது, மெயின் சுவிட்ச் பூரா இங்கே தான் உட்காந்துருக்குதெல்லாம். எதுக்காக சொல்ல வரேன்னா, போன தடவை எலெக்ஷன் நாங்கள் போனோம், என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டால் 100 நாள் வேலை நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அவங்களாம் படிப்பு அறிவு இல்லாதவங்க. நான் போகிற இடத்துல போகிற அவங்கள பார்த்துருவேன், உங்கள் யதார்த்தமாக எல்லாம் சொல்லிடுறாங்க. இன்றைக்கி கூட சொன்னாங்க, என்ன கேட்டேன் மண்மங்கலத்தில், வேலை செய்கிற காட்டுக்கே வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்கிறாத்தா என்ன சொன்னாங்கன்னு, கட்டளை ஓட்டு போட்டிங்கன்னா 100 நாள் வேலை நிறுத்திடுவாங்கன்னு சொன்னாங்க. இது நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படிதான் அப்படிலாம் இருந்தால் நடவடிக்கையாக எடுப்பினாங்க. ஏன்னா 100 நாள் வேலை கிராமப்புற பொருளாதாரம் மேலே வரணுங்கிறதுக்காக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் 150 நாளாக கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசே வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் 100 நாள் வேலைக்கு இவங்களுக்கு ஓட்டு போட நிறுத்திடுவாங்கங்கிறதெல்லாம் வந்து பொய் பிரச்சாரங்கள். இதை இந்த கிராம பொருளாதாரம் முன்னேறுவதற்கு உண்டான இந்த வேலைவாய்ப்பு உறுதி, மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் மிக சிறப்பாக நடத்தி நம்முடைய மாவட்டத்திற்கு 2வது பிரசி தேசிய அளவில் பெற்றுக் கொடுத்த திருமதி கவிதா அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நமக்கு ரொம்ப பெருமை. ஸ்டேட் லெவல் இல்லை, நேஷனல் லெவல், இந்திய லெவலில் அதெல்லாம் அந்த அளவுக்கு நீ அது முழு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு வேணும். என்ன சிறப்பாக செஞ்சு நம்ம மாவட்டத்தில் அடிப்படை மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை இல்லாத அளவுக்கு, ஏன்னா சின்ன தெரு இருக்குது, பவர் பிளாக் கல் போட சொல்லுவாங்க, எல்லாமே ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஃபண்டு வந்து வேலை செய்யறங்கிறது முடியாத காரியம். நம்ம இதை பயன்படுத்தி மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கலந்து கொடுக்கக்கூடிய நிதிகள், ட்ரைனேஜ் இதெல்லாம் பண்ணி நம்ம மாவட்டம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தலை சிறந்த மாவட்டமாக உயர்வதற்கு உங்களுடைய பங்களிப்பையும் வழங்க வேண்டும் என்ற உள்ளத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.